தமிழ் தெலுங்கு முன்னணி நடிகாக வளம் வரும் கீர்த்தி சுரேஷை திரைத்துறையிலிருந்து ஓரங்கட்ட பரப்புவதாக பிரபலம் ஒருவர் வந்து பகிரங்கமாக வந்து சொல்லியிருக்காரு நடிகை கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் என மூன்று மொழிகளும் நடித்து வந்துட்டு இருக்காங்க இவங்க நடிப்பில் அண்மையில் ரிலீஸான மாமன்னன் திரைப்படம் மாபெரும் வரவேற்பு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கு இதையடுத்து தெலுங்கில் சிரிஞ்சியுடன் போலாசங்கர் அப்படின்னு திரைப்படத்தில் நடித்து வராங்க கீர்த்தி இது தவிர அரை டஜன் படங்கள் அவர் அரை அவர் கைவசம் இருக்குன்னு சொல்லலாம் இப்படி பிஸியான நடிகையாக வளம் வரும் கீர்த்தி சுரேஷ் வந்து திரைத்துறையிலிருந்து ஓரங்கட்ட சிலர் முயல்வதாக பிரபல பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு இது குறித்து அவங்க சொல்லிடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா பொறுத்தவரை அழகும் அதிர்ஷ்டம் கலந்த ஒரு நடிகை என்றால் அது கீர்த்தி சுரேஷ் தான் குறுகிய காலகட்டத்தில் டாப் ஹீரோஸ் உடன் நடிச்சிருக்காங்க இவரை தமிழ் அறிமுகப்படுத்தி ஏஎல் விஜய் அந்த படம் தோல்வி சந்தித்தாலுமே கீர்த்திக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கீர்த்தி கீர்த்தி சுரேஷுக்கு பக்கபலமாக அமைஞ்ச திரைப்படம்னா அது மகா நடிகை தான் இந்த படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நடிகை லிஸ்ட்டு கையில் இருந்துமே இயக்குனர் தேர்வு செஞ்சது கீர்த்தியை தானா அவரை தேர்ந்தெடுப்பது பலரும் வந்து விவசாயத்திருக்காங்க இதெல்லாம் எப்படி நடக்க போதுன்னு கிண்டல் அடித்தாங்க ஆனால் அந்த படத்தில் தன்னுடைய நடிப்பின் மூலமாக சாவித்திரை கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தாங்க கீர்த்தி அந்த படத்திற்கான டெஸ்ட் ஷூட்லேயே அவங்க வந்து தன் தன்மையை நிறைச்சி நிறைவேற்றிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் திடீர்னு உடல் எடையை குறைச்ச பின்னா அவர் இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஏராளமாக வந்து விச விமர்சித்தாங்க இதெல்லாம் ஒரு மூஞ்சியாக அவருக்கு இவ்வளோதான் மார்க்கெட்டுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் அசிங்கமாக வந்து தான் அவர் எந்த படத்திற்காக ஒல்லியானருந்து தெரியலையா ஆனால் தற்போது மீண்டும் பழைய நிலைக்கு வந்து மார்க்கெட்டை பிடிச்சிட்டாருன்னு சொல்லி அவர் செய்யார் பாலு வந்து கூறியிருக்காரு இதெல்லாம் தாண்டி கீர்த்தி சுரேஷ் வந்து நிறைய படங்களை இட்டு கொடுத்ததை தாண்டி நிறைய படங்களை ஃப்ளாப்பாக கொடுத்தார் இருக்காங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ வந்து நிறைய படங்களை ஃப்ளாப் கொடுத்துக்கிட்டு கொடுத்துருக்காரு அதாவது ரசிகர் மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்காருனா அது தல அஜித் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் தான் நிறைய படங்களை ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க ஆனாலும் கூட கீர்த்தி சுரேஷுக்கு ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாக இருக்காங்கனே சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க நடித்த மகா படம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வாங்கிச்சுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் அதில் பண்ணியிருப்பாங்க சாவித்திரியாகவே வாழ்ந்துருப்பாங்கனே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிவிட்டு இவங்களுக்கு மார்க்கெட் போகும்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்கன்னா அது வந்து சுத்த பைத்திரை காத்தனம் தான் சொல்லலாம் கீர்த்தி சுரேஷ் ஃபேன் நீங்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க